தென்மேற்கு வங்கக்கடலில் வலுவடையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்திற்கு நாளை முதல் 13ஆம் தேதி வரை ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. சென்னையைச் சேர்ந்த 18 பேருக்கு தடை செய்யப்பட்ட ISIS அமைப்புடன் தொடர்பு. அதிரடி சோதனை நடத்தி வரும் NIA தகவல். தமிழகம் முழுவதும் கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் NIA அதிகாரிகள் அதிரடி சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்களின் வீடுகளில் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் ஆதரவாளர்களின் வீடுகளில் சோதனை. புதுப்பேட்டை, மன்னடி, பெரம்பூர், ஜமாலியா உள்ளிட்ட 5 இடங்களில் NIA ரெய்டு. பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராம பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கௌரவிப்பு. திண்டுக்கல்லில் நாளை நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்பு. பிரதமர் முதல்வர் வருகையால் மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் 3000 போலீசார் பாதுகாப்பு. இன்றைய சொல்லுவெல்லு போட்டிக்கான கேள்வி: 100 வயதை கடந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மகேந்திரகிரி ஆராய்ச்சி மையத்தில் கிரையோஜெனிக் இன்ஜின் வெப்ப சோதனை முழு வெற்றி. விண்வெளி ஆய்வு மையம் தகவல். சேலம் அருகே கடத்த முயன்ற 10 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கர்நாடக மாநிலத்திற்கு கடத்த முயன்றபோது தடுத்து நிறுத்திய காவல்துறை. காலநிலை மாற்றத்திற்கு எதிராக உலகம் போராடுவதை ரஷ்ய போர் தடுக்கிறது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு மீண்டும் அமலாக்கத்துறை சம்மன். சட்டவிரோத சுரங்க முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் சம்மன். கோவையில் சோதனை சாவடி அருகே கால்வாயில் லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. நீண்ட தூரத்திற்கு காத்திருந்த வாகனங்கள். இந்து மதம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். மன்னிப்பு கோரினார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜார்கி கோலி. அந்தமான் நிக்கோபார் தீவில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோளில் 4.3 பதிவு. பாலிவுட் கவர்ச்சி நடிகை ராக்கி சாவந்த்துக்கு 10 காதலர்கள். வீடியோ வெளியீட்டு நடிகை ஷெர்லின் சோப்ரா மீது வழக்கு. சானியா மிர்சா, ஷோயிப் மாலிக் தம்பதியினர் பிரிந்தது உறுதியானது. எல்லை தாண்டிய காதல். திருமணத்தில் ஆரம்பித்து பிரிவில் முடிந்த சோகம். கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை நீக்க வேண்டும். கோரிக்கை தொடர்பான தீர்மானத்தை ஏற்றது ஐநா மன்றம். G20 லோகோவில் பாஜகவின் தேர்தல் சின்னமான தாமரையை பயன்படுத்தியதற்கு காங்கிரஸ் கண்டனம். பிரதமர் மோடியும் பாஜகவும் வெட்கமின்றி சுய விளம்பரம் தேடிக் கொள்வதாக கடும் விமர்சனம். G20 லோகோவில் இந்தியாவின் தேசிய மலரான தாமரையை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதா? G20 லோகோ விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக பதிலடி. முக்கிய அறிவிப்பு. அன்பார்ந்த சத்தியம் டிவி நேயர்களே, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்திற்கு பதிலாக தற்காலிகமாக சத்தியம் டிவி நியூஸ் என்ற பக்கத்தின் வாயிலாக தினசரி தலைப்புச் செய்திகளை வெளியிடுகிறோம். எனவே நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை பார்த்து செய்திகளை அறிந்து கொண்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் சத்தியம் டிவிக்கு எப்பொழுதும் போல் உங்களது நல்ல ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விரைவில் உங்கள் சத்தியம் நியூஸ் என்கிற யூடியூப் பக்கத்தில் வழக்கம் போல் நீங்கள் மீண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். நன்றி.